காக்கா யாரு கல்லுக்கு யாரு பதில் சொல்லு. காக்கா கல்லுக்கு கதை சொன்னவனுங்கெல்லாம் நாங்கள் ஐநா வச்சு எதை வச்சு தூக்குறோம், ஐநா வச்சு தூக்குறோம். கல்லுக வந்து ஐநா வச்சு போயிடு தூக்கம். நான் ஜீர்ணம் தான். நீ சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் எதுங்க எங்களுக்கு, எங்களுக்கு தளபதிக்கிற எதுக்கு சூப்பர் ஸ்டார்? நான் கேட்குறேன், நாங்கள் சூப்பர் ஸ்டார் பதவி தளபதிக்கு வேணும்னு கேட்டோமா? உங்ககிட்ட வந்து கேட்டோமா? கேட்டோமா? நாங்கள் தளபதி போதும் எங்களுக்கு, உங்களோட உயர்ந்த பதவி சூப்பர் ஸ்டாரில் விட உயர்ந்த பதவி தளபதி. இங்கே பார்க்க விடுறாங்க, செருப்பு பஸ் பாருங்க ப்ரோ, சரியான மூச்சு வாங்குது எங்களுக்கு. ஆனால் படம் வேற லெவலுக்கு போகுது. லைவ் சரியான மாறுச்சு. உடல் மண்ணுக்கு உயிர் தளபதிக்கு, அவருக்கு மட்டும்தான் கேன்சல் பண்ணது அரசியல் ப்ரோ. நான் தளபதி சப்போர்ட் பண்றேன். தளபதி மாசே ப்ரோ, உண்மையா சொல்றேன், வெளியே வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன். ஆனால் நம்ம தளபதி ஒன்று பண்ணலாம் ப்ரோ. சூப்பர் ரேட்டு கரம் ப்ரோ. சரியான ஊட்டம் நிக்க கூட இடம் இல்ல. சூப்பர் ப்ரோ. பொருள் அந்த மாதிரி வருமா? ரோகினால எப்பவுமே தலைபடிடா. தளபதி வெறித்தனமா கத்துறாருங்க. ஐயோ ஐயோ, தியேட்டர் அல்ல இல்ல, உமா தான் இருக்கு. பங்கமா இருக்கு, நான் பங்கமா இருக்க ட்ரெய்லர். 1000 கோடி ஈஸியா தாண்டிடும். ஜவானுக்கு மேலே போங்க பாருங்க, சூப்பரா கலெக்ஷன் கொடுக்கும். ட்ரெய்லர் சும்மா ரத்தம் சொட்டா 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 அடிக்கிறாரு ப்ரோ. இதுக்கப்புறம் எங்களுக்கு 19 தீபாவளி எல்லாமே வரும் ப்ரோ. ப்ரோ ட்ரெய்லர் வேற மாதிரி ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். அக்டோபர் 19 வெயிட்டிங் பண்ணலையே, வேற மாதிரி தரமா இருக்கு ப்ரோ. 1000 கோடி எடுத்து வைக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். அந்த லுக்குக்கு 1000 கோடி, வேற ஒண்ணுமே இல்ல. பயங்கரமா இருக்குல்ல படம் மாதிரி, இது வேற மாதிரி உள்ள தளபதி ஒரு வேறு தான் தலை கத்துறாரு. பயங்கரமா இருக்கு தியேட்டர் அதிர்வு. ஹாலிவுட் காலிவுட் எல்லா ஊட்டியும் திறக்கி விட்டாரு. படம் ஸ்கிரீன் அப்படி இருந்தது, ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படி இருந்தது. சீரியஸா சொல்றேன் ப்ரோ, ஹாலிவுட் ரேஞ்ச், ஹாலிவுட் அதாவது இன்டென்ஸ், ஃபுல் இன்டென்ஸ் ஃபைட். நீங்க இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு வர மாட்டீங்க. 18 வெயிட்டிங் அப்படி சொல்லு. 18 வெயிட்டிங் எல்லாம் ஓவர் ரீக்ரியேஷன் ப்ரோ, வேற லெவல். விஜய் சாரோட லெவல் வந்து இது வரைக்கும் யாராலையுமே பார்க்க முடியாத ஒரு லெவல் வந்து காட்டியிருக்காங்க. அதோட அவுட்புட் வந்து நம்ம டோட்டலா 18 பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. லியோ வேற லெவலு. இன்ஸ்டாகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் எல்லாமே பிளாக் பண்ணிக்கோங்க. இனிமே ஒரே ஒரு ரெக்கார்டு தான், லியோ மட்டும்தான். ஜெயலலகர் பீட் பண்ணுமான்னு சொல்ற 1000 கூட சும்மா கிடையாது. வேற லெவல்ல இருக்காரு மகன. கவிதை புடிச்சு எல்லாரும் போடுறாரு. அவள்தான் யார் யார் அவரு இறக்கணும்னு பாக்குறாங்களோ, அவரை பார்த்து யார் யார் பயமா இருக்கோ தீக் போட்டுருவாரு. சூப்பர் பயங்கரமா தலைமை சூற
வேற மாதிரி ஆயிரம் கோடியில 2000 கோடி அவன் பேசுறதானே மொட்டை அடிக்கணும் எப்படியே மொட்டை ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே நெக்ஸ்ட் ஆச்சு யாரு அதுவும் தளபதி ஒண்ணுமே கேக்கல தல அந்த தளவு பசங்க அப்படியே ஐயோ போய் பாரு அதிர்ல ஸ்கிரீனே சொல்லிட்டு இருக்கோம் தலைவர் துணினா துவைச்சி இப்ப போய் காய வைக்க போறேன் இங்க போய் தலைவா இப்ப தொழில போய் காய வைக்க போறேன் அவரு என் செருப்பை தொலைச்சினேன் தலைவா இப்ப செருப்பு இங்க இருக்குது தெரியல அப்படி இருக்கிறீ என் கண்ணு ஐயோ ட்ரைலரா இப்படி வேற லெவல் தலைவா எப்படி இப்படிதான் வந்துரு கண்ணுனா குட்டிட்டாங்க தலைவா வாயிலெல்லாம் பிளட்டா இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் பார்த்துருப்பேன் கைடிய பார்த்துருப்பேன் விக்ரமட மொத்தமாக சேர்த்து இப்போ லியோ வந்து இப்போ சம்பவம் ஓடி தலைவா இப்போ பதினெட்டாம் இப்படி இருப்பேன் நான் யார் காட்டுறேன் தலைவா இதே ரோகினை பகுதி செய்கிற நான் காட்டுறேன் தளபதி ப்ரோ உங்களை கூப்பிட்டது ஒரு கதை சொல்லதான் அதாவது இந்த காக்கா கழுகு கதை இருக்குல்ல அந்த கதையை வந்து அவர் முடிக்கல நான் முடிச்சிடுறேன் என்னன்னா கழுகு கரெக்டு தான் போயிட்டு இருந்தது காக்கா கீழே தான் இருந்தது கழுகு வயசாயிடுச்சு கண்ணு தரல அது உத்து பார்க்கல ஆக்சுவலாக அது போனது காக்கா கிடையாது அது ஃபீனிக்ஸ் பறவை அது அவருக்கு தெரியல இப்போ நாங்க தெரிய வைப்போம் 19ஆம் தேதி நான் செருப்பே காணணும் இங்க அவ்வளவு கூட்டம் ப்ரோ உள்ள தள்ள முடியல அப்படியே வேர்த்து ஊட்டி இதெல்லாம் சாவுறானுங்க உள்ள செம்மா கிரௌடு மூச்சு வாங்குது யாரும் வெளியே போறது இல்ல உள்ளே உள்ளதான் வெளியே வெளியே கூட அளவு இல்ல உள்ளதான் பாப்போம் அப்படின்னு பாக்குறானுங்க எல்லாம் ட்ரெயிலர் செம்மா மாஸ் ப்ரோ உள்ள ஒண்ணுமே கேட்கல அவ்வளவு சத்தம் ரெண்டு வாட்டி போட்டாங்க ரெண்டு வாட்டியும் கேட்கல செம்மா சவுண்டு செம்மா தியேட்டர் நடக்கும் ப்ரோ அது அப்படியே செம்மையா இருந்து சொல்ல தெரியல ஸ்கிரீன்ல பாக்கணும் ப்ரோ இது ஆனா ப்ரோ அவர் பத்தி ஸ்வாக் செம்மையா காமிச்சார் ப்ரோ தளபதி ஸ்வாக் வேற லெவல் ப்ரோ அந்த முடி கன் இப்படி பண்ணுவார் ப்ரோ இப்படி டேஸ்ட் இப்படி சுடுவார் ப்ரோ கட்டா செம்மையா இருந்தது ப்ரோ மாஸ்டர் அந்த பஞ்சு ஒன்று விற்பார்ல காப்பில் இப்படி அந்த இது வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது ஓவரால் வந்து 10க்கு வந்து 9.5 கொடுக்கலாம் ப்ரோ ஆ எல்லா ரோலும் செம்மையாக குத்துறாங்க ப்ரோ எல்லா ரோலும் குத்துறாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் சொல்லியிருந்தாங்க அவரோட சாய் லைட்டாக வந்தது ஓவரால் படம் பார்த்தா தான் ப்ரோ நான் ட்ரைலர் வேற லெவல் ப்ரோ ப்ரோ நோ வேர்ட்ஸ் ப்ரோ ஒன்லி கூஸ் பம்ஸ் ப்ரோ ஐயோ அங்கே பாருங்க ப்ரோ ட்ரைலர் வேணாம் உள்ள போய் பார்க்க முடியலனால ஆனால் செகண்ட் ஹவுஸ் போவேன் உள்ளே போவேன் ஆனால் ப்ரோ அங்கே பாரு ப்ரோ கோட்டிருக்கோம் ஐயோயோ அவர் முகத்தை தான் பார்க்க தானே இவ்வளோ கூட்டமே வந்திருக்குது கோட்டிருக்கோம் கோழி பிரியாணிக்கு வர கூட்டம் இல்லை ப்ரோ அந்த முகத்துக்காக மட்டும்தான் வராங்க இவ்வளோ பேர் ஆடிலன்ஸ் இல்லைன்ட்டாங்க ப்ரொமோஷன் பண்ணவும் இல்லை எதுவுமே பண்ணவும் இல்லை ஆனால் இப்போ பாரு ப்ரோ கதையை மட்டும் பாருங்க உள்ளே போனால் மட்டும் போதும்
ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போக சொல்லிட்டாங்க பாதி பேர். நாங்களே டீசெண்டாக வெளில வந்துட்டோம். க்ரௌடு இருக்குது, நிறைய இஷ்யூஸ் நடக்குது, ஓகே தான். அதை எதுவும் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் ஷோ உடனே சொல்லியிருக்காங்க, அதுக்கு போவோம். இல்லையா சரி பரவாயில்ல, இங்கேருந்து பார்த்துப்போம், உள்ளே போக முடியலன்னு ஒரு பிரச்சனையும் இல்லையே. ட்ரைலருக்கே அங்கே பாரு ப்ரோ, எந்த 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 ஹீரோட ட்ரைலர் ப்ரோ இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது, யாருக்கு வந்துருக்கு பாரு. அங்கே அங்கே கேமரா கூட காட்டுப்போம் அங்கே கூட்டத்தை, இங்கேருந்து பார்த்தா கூட அவ்வளோ கூட்டம் தெரியுது. எந்த ஹீரோ வருவாங்க, ஒன்லி தளபதி ஆல்ஃபார் தளபதி. இல்லை பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் மொபைலில் பார்த்ததே பயங்கரமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா முக்காசி வந்து நைட் எஃபெக்டில் தான் இருக்குது. ட்ரைலரு சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. தளபதி எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. டைலாகே ரொம்ப பேசலை, பேசின ரெண்டு டைலாகும் வேறு லெவலில் இருக்குது. அது கொஞ்சம் சென்சார் தான், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ட்ரைலர் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 19th பட்டாசு தான் நினைக்கிறேன். வேற மாதிரி ட்ரெய்லர் தேவை. அப்போ நான் நினச்சி பார்க்கவே இல்லை, வார்டெலாம் சென்சார் பண்ணுவாங்க, பார்த்தா மாசம் பண்ணிட்டு இருப்போம். சான்ஸே இல்லை. தளபதி தளபதி தான்.